ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வாய்ப்பு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது மத்திய எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் நம்ம இது வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது போன்ற வேலைவாய்ப்பு பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தொடர்ந்து பெற நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனையும் கூட வர பெல் சிம்லையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் நம்பர் வேக்கன் அப்படின்னு பார்த்தோம்னா 1072 வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே போத் மேல் அண்ட் ஃபீமேல் யாருனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது. நெக்ஸ்ட் மாதம் மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அண்ட் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6/12, அதாவது 6வது மாதம் 12ஆம் தேதியோட க்ளோசிங் டேட் முடிவடைது. பொறுமையாக இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். வேணும் அப்படின்னாலும் அப்ளை பண்ணுற வீடியோனா நம்ம அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ மொத்தம் 2வது போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபுள் ரேடியோ ஆப்ரேட்டர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபுள் ரேடியோ மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு 2வது போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா 25,500 81,000 பேர் மந்த் வந்து சேலரி கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் அதர் அலவன்ஸ் உங்களுக்கு இதில் எல்லா விதமான அலவன்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது. டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 2 டைப்பாக பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் 1072. இதில் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு 25% வந்து கோட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 1072 வேகன்சியில் ஒரு ஹெட் கான்ஸ்டபுள், அதாவது ஹெட் கான்ஸ்டபுள் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு 75 வேகன்ஸும், ஹெட் கான்ஸ்டபுள் ரேடியோ மெக்கானிக்கு ஒரு 192 வேகன்ஸும், ஸோ 25% கோட்டா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து போயிருச்சு. ஸோ ரிமைனிங் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் கான்ஸ்டபுள் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு 192, ஹெட் கான்ஸ்டபுள் ரேடியோ மெக்கானிக்கு 493 வேகன்சி வந்து ஓப்பன் கேண்டிடேட் வந்து விண்ணப்பிக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் கான்ஸ்டபுள் ரேடியோ ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் யூஆருக்கு வந்து 172 வேகன்ஸும், அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 20, அண்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து கொடுக்கல வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வந்து கொடுக்கல. ஸோ யாராக இருந்தாலும் யூஆரில் தான் போட்டி போட்டாகணும் இந்த ஹெட் கான்ஸ்டபுள் ரேடியோ ஆப்ரேட்டர் பதவியை பொறுத்த வரைக்கும். ஓகே, அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் உள்ளவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அதே போல் யூஆரில் தான் எல்லோரும் வந்து போட்டி போட்டாகணும். அண்டு ஹெட் கான்ஸ்டபுள் ரேடியோ மெக்கானிக்கில் பொறுத்தவரைக்கும் டோட்டலாக வந்து 493, இதில் யூஆருக்கு வந்து 223, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 35, ஓபிசிக்கு 96, எஸ்சிக்கு வந்து 93, எஸ்டிக்கு வந்து 46 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரெக்ரூட்மெண்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எக்ஸாமினேஷன், இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸு, செகண்ட் ஃபேஸு, தேர்ட் ஃபேஸு, ஃபோர்த்து ஃபேஸுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபேஸ் வச்சுருக்காங்க. எல்லா ஃபேஸும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு. ஸோ ஓஎம்ஆர் பேஸ்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அதை வந்து 4 ஆப்ஷனுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் எது சரியான வீடியோ அதை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டு. ஸோ எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னா ஜூலை மந்த் வந்து நடக்குது. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அதில் வந்து இடம்பெறுது. ஸோ செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு ஹைட் வெயிட் இதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எஃபிஷியன் டெஸ்ட்டு நீங்கள் ஓடணும், ஜம்பிங் அந்த எல்லாமே இருக்குது, அதே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ரிட்டன் டெஸ்ட்டு. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் பின்னாடி பார்க்கலாம். அண்ட் தேர்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. அண்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ ரிசல்ட் வந்து யாராலும் எலிஜிபிள் அப்படின்றத வெளியிட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கிறது, டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ட் ஹெட் கான்ஸ்டபுள் ரேடியோ ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆறு அதுக்கு ஈக்குவலான ஐடிஏ, ஸோ 2 இயர்ஸ் ஐடிஏ படித்திருக்கணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோ அண்ட் டெலிவிஷன், ஆறு எலக்ட்ரானிக், ஆறு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், ஆர் டேட்டா ப்ரிப்பரேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஆர் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ், ஆர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் நீங்கள் வந்து 2 இயர்ஸ் ஐடிஏ படிச்சிருந்தால் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ 10th படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் இல்லை, ஸோ நான் 12th படிச்சிருக்கேன் அப்படினாலும் நீங்கள் 12th படித்திருந்தாலும் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ 12th பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 1 ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். ஈச் சப்ஜெக்டில் 60% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்து இந்த ஹெட் கான்ஸ்டபுள் ரேடியோ மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் அதே குவாலிஃபிகேஷன், 10th, ஆர் அதுக்கு ஈக்குவலண்டு ஐடிஏ, ஆறு அதுக்கு ஈக்குவலண்ட் 12th படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12th பொறுத்த வரைக்கும் அந்த 3 சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அண்ட் ஈச் சப்ஜெக்டில் 60% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் கட்டாயமாக. ஏஜ் லிமிட் பார்த்திங்க, மினிமம் வந்து 18 வயது, அதிகபட்சம் வயது வரம்பு மினிமம் 18லேருந்து அதிகபட்சம் 25 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மினிமம் 18லேருந்து அதிகபட்சம் 28 வயசு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு, அடுத்து மினிமம் 18லேருந்து அதிகபட்சம் 30 வயசு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டு 2 விதமான கேண்டிடேட்டும் கொடுத்துருக்காங்க, அதாவது ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கேண்டிடேட்டை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 40 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிக்கு 43 இயர்ஸும், எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு 45 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசியில் 80 இயர்ஸும் அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் இருந்தால் ஹைட் வந்து 168 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குது, சாதாரண நிலையில் 80 விரிந்த நிலையில் 85 இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்து கிடையாது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் வெயிட் வந்து இருக்கணும், அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விஷனை பொறுத்த வரைக்கும் 6x6 இருக்கணும், இல்லைனா 6x9 இருக்கணும். ஸோ ஓகே, வித்தோடு கரெக்ஷனில் உங்களுக்கு 6x6 இல்லை 6x9 வந்து இருக்கணும் கண்டிப்பாக வந்து. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து பார்ப்பாங்க. ஸோ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் பண்ண டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கீழே அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்ம் இல்லாமல் இந்த பர்டிகுலர் PDFல இருக்குது, அதை ஜஸ்ட் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து சைன் வாங்கி நீங்கள் வேணும், ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, மற்றபடி காரணம் இல்லை. நான் எலிஜிபிலிட்டி ஃபார் த எக்ஸர்வீஸ் மேனு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தலாம், டெஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸோ OMR சீட்டு பேஸ்டு அப்டேட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதில் வந்து இருக்கும். ஸோ சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சிலபஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், டோட்டல் நம்பர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200. ஸோ 100 கொஸ்டினும் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, ஸோ டோட்டல் வந்து 200 மார்க்ஸ் வந்து எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் பொறுத்திருக்க லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்லாம் வந்து இருக்கும். அடுத்தது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா, 12th பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க, CBSE சிலபஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் ஜென்ரல் சயின்ஸு இதில் வந்து இம்பார்ட்டன்ட்டாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.50 அப்படின்ற ஈச் கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OMR பேஸ்ட் ஆப்ஜெக்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இதில் வந்து இருக்கும், ஸோ முன்னது சொன்னது போலவே. அண்ட் செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்துக்கோங்க, PST அண்ட் PET அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு. அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஜஸ்ட்டு, மேலே பொறுத்த வரைக்கும் ஹைட் ஜஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க, ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு மட்டும் தான் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் வந்து ரேஸ் இருக்கும். ஸோ 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து 6.5 மீட்டர்ஸ் வந்து ஓடி முடிக்கணும். அதே போல் லாங் ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா 3.65 மீட்டர்ஸ் வந்து லாங் ஜம்ப் வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு 3 சான்ஸ் உங்களுக்கு இருக்கும் லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும். அதே போல் ஹை ஜம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 3 தடவைக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக தாண்டிட்டோம் இல்லை ஹை ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஹை ஜம்பு பார்த்திங்கன்னா 1.2 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து தாண்டணும், இது வந்து 3 சான்ஸ் எதுவும் கொடுக்குறாங்க. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 800 மீட்டர்ஸ் வந்து ரன்னிங் இருக்கும். அதே போல் 4 மினிட்ஸில் அதை ஓடி முடிக்கணும். 9 ஃபீட் லாங் ஜம்ப் இருக்குது, ஸோ 3 சான்சஸ் இருக்குது. அதே போல் 3 ஃபீட்டு ஹை ஜம்ப் இருக்குது, ஸோ 3 சான்சஸ் இருக்குது உங்களுக்கும் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஸோ வேலிடி டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட், எஜுகேஷன், ஐடிஐ, டிப்ளமா சர்டிஃபிகேட், ஏஜ், எக்கனாமிக் வீக்கரைசேஷன், OBC சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. ஓகே, சில ஒவ்வொரு ஃபேஸும் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ண வச்சதில் அடுத்த ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் உள்ளே என்ட்ராக முடியும். ஸோ அப்படியே ஒவ்வொரு ஃபேஸ் வந்து கடந்து போயிட்டுருக்க வேண்டியதான். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் டைம் வந்து 2 hours 30 minutes வந்து இதில் வந்து நடக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் டெஸ்ட்டு. ஸோ அவங்க சொல்கிறது வந்து டிக்டேஷன் பண்ணணும் இன் இங்கிலீஷ் ரைட்டிங். ஓகே, இங்கிலீஷ் வந்து ரைட்டிங் பண்ணணும். ஒரு 50 மார்க்கு அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபைன் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மார்க்ஸ் அடிப்படை தான் இதையும் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. அண்ட் மெடிக்கலில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலயமா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அடிப்படையெல்லாம் வந்து இதில் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 4th ஃபேஸ் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஹவு டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட்டு என்னதே சொன்ன போல் May 14 தான் ஆரம்பிக்குது. ஸோ இப்போதைக்கு ஒன்றும் அவசரமே இல்லை, நம்ம அந்த நேரத்தில் கூட அடுத்த மாதம் வந்து இதுக்கு டீட்டெயில் இன்னொரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம் அண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் க்ளோசிங் டேட் வந்து 12 June 2019 முடிவடையுது. ஓகே, அண்ட் இதுக்கான ஃபைனல் ப்ராசஸ் அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2020 வந்துடும், 2020 ஒரு 2 or 3 months வந்துடும் நீங்கள் உங்களுக்கு போஸ்ட்டு உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ ஒரு இதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து 1 year வந்து ட்ராவல் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இத்தனை ஃபேஸ் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது, அது இருக்க முடி பட்சத்தில். ஸோ 1 year வந்து ட்ராவல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. இதில் வந்து எக்ஸாம்டு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ SC ST ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து அண்ட் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சென்டர் கோடு நேம் ஆஃப் த சென்டர் கொடுத்துருக்காங்க, சென்னை ரீஜனுக்கு வந்து சென்டர் வந்து கொடுக்கல, நீங்கள் அதர் சென்டரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கோட கோடு அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். ஸோ நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே வேலைவாய்ப்பு இருக்கும், ஆனால் வந்து சென்னை ரீஜனுக்கு இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லை, இல்லாத பட்சத்தில் வந்து உங்கள் கொடுக்கல. ஒரு வேலை
ஃபியூச்சரில் வந்து சென்னை ரீஜனுக்கு இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஸோ நமக்கு இதுக்கான நமக்கான ரிசர்வேஷனும் அதிகமாக இருக்கும், எலிஜிபிலிட்டி இதுக்கு நிறையா இருக்கும், நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் அது வந்து மாறுதா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே அதர் கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபார்ம் வேணுமோ எல்லா ஃபார்மும் இதுலேயே இருக்குது. உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில், தேவையில்லை இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் கிரீமி லேயர், ஓபிசி ஃபார்ம், எல்லா ஃபார்மும் இதில் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பாய்.